ஹலோ இன்ஸ்பெக்டர் சார், சொல்லுங்க சார். தங்கபாண்டி எந்த ஏரியாவில் அந்த அம்சவாளிக்கு ஃபோன் பண்ணாலும் தெரிஞ்சு போச்சியா? எந்த ஏரியா சார்? தங்கபாண்டி இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு மேடம். குட். எங்க எங்க கண்டுபிடிச்சீங்க? நீங்க உடனே அங்க வந்துருங்க மேடம். எஸ் எஸ் நான் உடனே அங்க வந்துடுறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க மேடம். தங்கபாண்டியனோட அப்பாவை நம்ம பேசின இடத்திலேயே கட்டி வச்சிருக்கேன். நீங்க உடனே போலீஸ் அனுப்பி அவரை அரெஸ்ட் பண்றதுக்கான வேலையை பாருங்க. ஓகே மேடம், வண்டியில இருங்கயா. தங்கபாண்டி கடிச்சிட்டா? ஓ மகன், தங்கபாண்டி கடிச்சிட்டா? போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ண போகுது. அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சாச்சு. நீயும் ஹம்சவல்லியும் தங்கபாண்டியும் எல்லாரும் மாட்டிக்க போறீங்க. ஜமீன் ஐயாவை கண்டுபிடிச்சுதான் அவன்
ஐயா எந்திரிங்க ஐயா ஐயா எந்திரிங்க ஐயா ஐயா கட்டுங்க எங்களை கடத்துல இருந்து ஐயா இப்படி மயக்க மாத்தமா இருக்கிறாரு ஐயா ஐயா சார் இவர் மயக்கத்தில் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன் இவர் உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணலாம் சார் ஓகே மேடம் தூக்குங்க சார் ஹாஸ்பிட்டல் கொண்டு போலாம் சீக்கிரம் மெதுவா மெதுவா பார்த்து தூக்குங்க மெதுவா பயப்படாதீங்க மேடம் ஒன்றும் ஆகாது டாக்டர் இப்ப ஐயாவுக்கு எப்படி இருக்கு ஐயாவோட உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு அதான் நாங்க அவருக்கு ட்ரிப்ஸ் ஏத்திட்டு இருக்கோம் ஐயா தெய்வமே உங்களுக்கா இந்த நிலைமை சார் இந்த மாதிரி எல்லாம் அழக்கூடாது சார் என்னால தாங்க முடியலங்க இது பாருங்க ஐயா மயக்க தெளிஞ்சு பாக்கும்போது நீங்க இந்த மாதிரி அழுதுட்டு இருந்தீங்கன்னா ஐயாவோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும் இதுவே அவரோட உடல்நிலைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சரிங்கம்மா நான் அழல சார் நீங்க ஐயாவோட மயக்கம் தெளிஞ்ச உடனே உங்க என்கொயரி ஆரம்பிச்சிருங்க சரிங்க டாக்டர் நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியிருங்க அவருக்கு ரெஸ்ட் தேவை ஓகே வாங்க சார் நர்ஸ் இவரை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க ஓகே டாக்டர் ஓகே சார் கொஞ்சம் வெளியில வெயிட் பண்றீங்களா இல்லம்மா நான் ஐயா பக்கத்துலயே இருந்தாகணும் டாக்டருக்கு தெரிஞ்சா என்ன திட்டுவாரு நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க டாக்டர் தான் போயிட்டாரே சார் கொஞ்சம் வெளியில இருங்க சார் சொன்னா கேளுங்க சார் போங்க வெளியில சரிம்மா நான் போயிடுறேன் மேடம் டாக்டர் இப்ப ஐயோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையே ஐயாவுக்கு சீரியஸ் கண்டிஷன் வரதுக்குள்ள நல்லவேளை ஹாஸ்பிடல்ல கொண்டு சேர்த்தீங்க 1 ஹவர் லேட் பண்ணிருந்தா கூட ஐயாவை நீங்க உயிரோட பாத்துக்க முடியாது ஓ மை காட் என்ன டாக்டர் சொல்றீங்க ஆமா மேடம் ஏற்கனவே ஐயாவோட பாடி கண்டிஷன் ரொம்ப மோசமான நிலைமையில இருந்திருக்கு அதுக்கு தான் ட்ரீட்மெண்ட் எடுத்து டேப்லெட் மருந்துன்னு சாப்பிட்டு இருந்திருக்காரு ரெண்டு நாளா அவர் மருந்து மாத்திரை எதுவுமே சாப்பிடல சொல்ல போனா அவர் பச்சை தண்ணி கூட குடிக்காம இருந்ததுனால ஐயாவோட ஹார்ட் தன்னோட செயலை இழக்கிற அளவுக்கு ரொம்ப சீரியஸ் ஆகி அவரோட உயிருக்கே ஆபத்தாயிடுச்சு டாக்டர் ஐயாவுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது ஐயாவை நம்பி எத்தனையோ ஜனங்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஐயா உயிரோட இருக்கும் போதே பூஞ்சோலை ஜமீனும் செல்வ செழிப்பா மாறணும் அதுக்குண்டான முயற்சியை எங்க கம்பெனி மூலமா வளர்ச்சி பணிகளை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மேடம் எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் மேடம் ஐயாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது என்னோட தொழிலை செய்யல மேடம் அத ஒரு சேவையா தான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்ல மேடம் ஐயா ஆபத்தான கட்டத்தை எல்லாம் தாண்டிட்டாரு அவருக்கு இனிமே ஒன்னும் ஆகாது தேங்க்யூ டாக்டர் பேஷண்ட பார்க்க நான் ரவுண்ட்ஸ் போகணும் போயிட்டு வந்துடுறேன் ஓகே சார் சொல்லுங்க ஐயாவுக்கு மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பார்க்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஓகே டாக்டர் வர மேடம் சார் தேங்க்யூ சார் மேடம் இது எங்களோட கடமை ஐயாவை யாரோ கடத்திட்டாங்கன்னு நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட வச்சு ஐயாவை யாரு கடத்திருப்பாங்கன்னு யோசனை பண்ணி நாங்க ஐயாவை தேடிட்டு இருந்தோம் அது தெரியுது சார் ஐயாவை அவரோட பொண்ணு அம்சவலி தான் கடத்தி வச்சிருப்பாங்கன்னு நான் சொன்னதை நீங்க நம்பி எனக்கு உடனே ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்க சொன்னது உண்மைதான் மேடம் ஏன்னா ஐயாவுக்கும் அவரோட மகள் அம்சவள்ளிக்கும் பகை இருக்கிற விஷயம் ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் என்ன இருந்தாலும் எந்த போலீஸ் ஆபீசர்ஸும் நான் சொல்ற ரூட்டுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க சார் இல்ல மேடம் நீங்க சொன்னதுக்கு நான் ஒத்துக்கிட்டதுக்கு சரியான காரணம் இருந்துச்சு மேடம் ஆமா மேடம் ஐயாவை கடத்தின விஷயமா அம்சவள்ளி கிட்ட விசாரிச்சா கண்டிப்பா அவங்க பண்ண தப்ப ஒத்துக்க மாட்டாங்க அது மட்டும் இல்ல அம்சவல்லிய ஓரளவுக்கு தான் நாங்க விசாரிக்க முடியும் ஆதாரம் இல்லாம அவங்கள நாங்க அரெஸ்ட் பண்ண முடியாது மேடம் ஐயா மேல இருக்கிற மரியாதையினால அவங்க பொண்ணு அம்சவல்லிய ஒரு லிமிட்டுக்குள்ளதான் நீங்க விசாரிக்க முடியும் அப்படிதானே சொல்ல வரீங்க நீங்க சொல்றது சரிதான் மேடம் அதனாலதான்
ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அம்சவள்ளியோட மாமனாரை வச்சு உண்மையை தெரிஞ்சுக்கலாம். ஐயாவை காப்பாத்திடலான்னு நீங்க சொன்ன யோசனைக்கு நானும் சரின்னு சொன்னேன். எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வராத யோசனை உங்களுக்கு வந்து நீங்க ஐடியா கொடுத்ததுனால இன்னைக்கு ஐயா உயிரோட இருக்காரு. அதுக்கு காரணமே நீங்க தான் மேடம். உங்களுக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும். ஐயாவை காப்பாத்தினது உங்களோட டியூட்டின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா நான் ஐயாவை காப்பாத்தணும்னு முயற்சி பண்ணது என்னோட லட்சியம் சார். அவர் எங்களோட கம்பெனியோட ஒரு விதைக்கு விருட்சமா ஆலமரமா நின்று ஆதரவு கொடுத்தவர். அவருக்கு எந்த குறையும் வரக்கூடாது சார். அவருக்கு ஒரு குறையும் வராது. நீங்க கவலையப்படாதீங்க மேடம். தேங்க்ஸ். அவருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, எந்த குறையும் வரக்கூடாது. கடவுளே, ஐயாவை சீக்கிரமா காப்பாத்து, அவரை சீக்கிரமா குணப்படுத்திரு சாமி, அவரை சீக்கிரமா குணப்படுத்திரு. அவரை சீக்கிரமா குணப்படுத்திரு. முதல்ல உன் கண்ணில் வர கண்ணீரை தொடமா, நீ அழக்கூடாது. இன்ஸ்பெக்டர் ஐயா, என்னை கடத்திட்டு போனவகிட்ட இருந்து என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. கடத்தல் கோஷ்டிகிட்ட இருந்து உங்களை காப்பாத்த எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு மூளையா இருந்து செயல்பட்டதே மலர் மேடம் தான். என் பொண்ணா? ஆமாங்க ஐயா. அது மட்டும் இல்ல, ரொம்ப நன்றிம்மா. ஐயா ஐயா, நன்றி எல்லாம் சொல்லி என்ன மூணாவது மனுஷி ஆக்கிடாதீங்க ஐயா. நான் செஞ்சது என்னோட கடமை. அம்மா, நீ எங்க வீட்டு பொண்ணு, நீ செஞ்ச உதவி என் மக அன்னக்குடியே வந்து செஞ்ச மாதிரி இருக்குமா. இன்ஸ்பெக்டர், என்ன கடத்துறதுக்கு அம்சவலி தான் தங்கபாண்டிய தூண்டி விட்டாங்கிறது தெள்ள தெளிவா தெரிஞ்சு போச்சு. அவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா ஐயா? தங்கபாண்டிய ஸ்பாட்லயே அரெஸ்ட் பண்ணிட்டோம். உங்க மகளை தான்? யார் என் மக? எனக்கு இருக்கிறது ஒரே மகதான், அது அன்னக்குடி மட்டும்தான். பெத்த அப்பனையே கேவலம் காசுக்காக கடத்துறான்னா அவ எப்படி எனக்கு மகளா இருக்க முடியும்? ஐயா ஐயா, இத பாருங்க, பூஞ்சோல ஜமீனோட அம்மன் சிலை காணாம போனப்பவே சொன்னேன், கோயில் திருவிழான்னு ஒன்னு நடந்தா தானே அன்னக்குடிக்கு முதல் மரியாதை கொடுப்பாங்க. என்னையும் இந்த பூஞ்சோல ஜமீன் மக்களையும் பழிவாங்க, அம்சவல்லி தான் ஆளை வச்சு கோயில் சிலையை கடத்திருப்பான்னு நான் சொன்னத நீங்க கேட்கல. அவ என்னோட மகங்கிற மரியாதையெல்லாம் கொடுக்காம அவளை கேட்கிற விதத்துல கேட்டா
உண்மையை கக்கிடுவா. ஆனா யாருமே என் பேச்ச கேட்கலையே. என்ன, பூஞ்சோல ஜமீன் ராஜா உத்ராபதியோட மக அம்சவல்லியே கோயில் சிலையை திருடிட்டான்னு விடிய தெரிஞ்சா அது பூஞ்சோலைக்குத்தான அவமானம் கௌரவ பிரச்சனை. அம்மன் சில திருட்டு போனத சர்வ சாதாரணமா விட்டுட்டீங்க. நீங்க மட்டும் என் பேச்ச கேட்டு அம்சவல்லி ஜெயில தூக்கி போட்டிருந்தா இன்னைக்கு அவளுடைய அக்கிரமம் தலைக்கு மேல போய் என்னையே ஆள வச்சு கடத்திருப்பாளா? அம்சவல்லி என் மகங்கிறதுக்காக எந்த மரியாதையும் கொடுக்க வேண்டாம். சட்டப்படி அவ மேல என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ முதல்ல அதை எடுங்க. இன்ஸ்பெக்டர், சட்டத்துக்கு முன்னாடி பந்த பாசத்தையில நம்ம பார்க்க கூடாது. தப்பு யார் பண்ணாலும் அது சட்டப்படி குற்றம். தப்பு பண்ணவங்களை தண்டிக்காம சட்டம் விட்டா மறுபடியும் அவங்க தொடர்ந்து தைரியமா தப்பு பண்ணிக்கிட்டேதான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள பாக்குற ஜனங்களும் துணிச்சலா தப்பு பண்றதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. செஞ்ச தப்புக்கு நிச்சயமா தண்டனை இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நாட்டுல யாருமே எப்பவுமே தப்பு பண்ணவே மாட்டாங்க. அம்சவல்லிதான் ஆளை வச்சு ஐயாவை கடத்திருக்காங்கிற உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட நீங்க நடவடிக்கை எடுக்காம விட்டா நீங்க தான் முதல் குற்றவாளி ஆயிடுவீங்க. ஐயா, நான் உங்க கௌரவம் தான் முக்கியம்னு நினைச்சேன். தப்பு பண்றவங்க மட்டும் குற்றவாளி இல்ல, தப்ப தட்டி கேக்குற பவர்ல இருந்தோம். தப்பு பண்றவங்களை சட்டப்படி தண்டிக்காம விட்டா அந்த பொறுப்புல இருக்கிறவங்களும் குற்றவாளிதான்னு மேடம் எங்களுக்கு புரிய வச்சுட்டாங்க. நான் உங்க நிழல்ல வளர்ந்தவையா, நான் என்னைக்குமே ஒருபோதும் கடமையில இருந்து தவற மாட்டேன். இப்பவே அம்சவள்ளி மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறேன். நான் வரையா? வர மேடம். அம்மா, எப்பமா வருவீங்க? நான் மெட்ராஸ்க்கு போன உடனே அந்த அன்னக்கொடியோட கதையை முடிச்சிருவேன். முடிச்ச உடனே வரேன். அம்சா, அன்னக்குடிக்கு நீ பண்ணின பாவம் போதாதா? ஏன் உரிமையும் சொத்தையும் பறிக்க நினைச்சா என்னால சும்மா இருக்க முடியுமா? ஏன் இப்படி போய் சொல்ற? அன்னக்குடி எதையுமே தானா தேடி போகல, எல்லாமே அவங்கள தேடி வந்துச்சு. அதுக்கு காரணம் அவங்க கைராசி மட்டும் இல்ல, அவங்க முகராசியும் கூட. பாவண்டி அந்த அன்னக்குடி, அவங்களுக்கு மட்டும் ஒன்ன மாதிரி நடிக்க தெரிஞ்சிருந்தா எந்த தப்பும் பண்ணாம 25 வருஷம் ஜெயில இருந்து கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா நீ தான் ஜெயில இருந்து களி தின்னுட்டு இருந்திருப்பா. இத பாருங்க, 100 தடவை என் பூஞ்சோல ஜமீன் விஷயத்துல தலையிடாதீங்கன்னு சொல்லியிருக்கேன், ஆனா மறுபடியும் நீங்க அதே தான் செய்றீங்க. இத்தனை வருஷமா நீ பண்ண தப்பெல்லாம் தடுக்க முடியாம நான் தவிச்சிட்டு இருந்தேன். ஓஹோ, தடுக்க முடிஞ்சிருந்தா தடுத்திருப்பீங்களோ? அம்சவல்லியை எதிர்த்து கேள்வி கேட்க யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஏய், ஏன் இப்படி நான் அகம்பாவம் பிடிச்சாலை? உன் அகம்பாவத்துக்கு ஒரு எல்லையே இல்லையா? எல்லையா எனக்கா? இந்த உலகத்துல எல்லையே இல்லாம ஒருத்தி இருக்கானா, அது இந்த அம்சவல்லி மட்டும்தான். வழிய விடுங்க. வேண்டாம் சார், அன்னக்குடி வாழ்க்கையை நீ கெடுத்தது போதும். பாவம், அவங்கள இனிமேலாவது நிம்மதியா இருக்க விடு. ஓ, அன்னக்குடி மகளோட பார்வைப்பட்டு உங்களுக்கு கை கால் குணமானதுனால அன்னக்குடி மேல பாசம் பொங்கிட்டு வருதோ? இங்க பாரு அம்சவல்லி, அந்த பொண்ணு மேல உள்ள பாசத்தினால நான் இதை சொல்லல. மறுபடியும் தப்பு பண்ணி மேலும் மேலும் பாவத்தை சேர்க்காதங்கிற அக்கறையில சொல்றேன். எனக்காக ஒன்னும் நீங்க கவலைப்பட வேண்டாம், எல்லாம் எனக்கு தெரியும். அம்சா, நான் சொல்றத கேளு. முதல்ல நான் சொல்றத நீங்க கேளுங்க. என் வழியில யார் குறுக்கிட்டாலும் எனக்கு பிடிக்காது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல எனக்கு எதிரியே இருக்க கூடாது. அந்த அன்னக்கொடி என்னை எதிர்த்தா, அவளை நான் ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன். இப்ப அவளோட மக என்னை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கா, அவங்கள அழிச்சாதான் யாத்திரை தீரும். ஏ, ஒரு குடும்ப பொண்ணு மாதிரியா நீ பேசுற? நான் குடும்ப பொண்ணு இல்லதான், நான் ஒத்துக்கறேன், நான் பத்திரகாளி தான். ஆனா என்ன பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த யோகியதையும் கிடையாது. எனக்கு வர கோவத்துக்கு? ஓஹோ, அடிப்பீங்களோ? எங்க அடிக்க பாக்கலாம், அடிங்க. ஒன்னு ஒரு மனுஷன் நினைச்சா தண்டி உன்ன அடிக்கிறதுக்கு? ஒன்னு ஒரு மனுஷ ஜென்மமாவே நான் நினைக்கலடி. எங்கயோ போய் எக்கேடு கட்டு தொலை போ. இதத்தான் நான் முதல்லயே சொன்னேன், எனக்கு நேரம் மிச்சமா இருக்கும்ல கொண்டதையும் பேசிக்கிட்டு. இங்க என்ன நின்னு வேடிக்கை பாத்துட்டு இருக்க? இங்க என்ன கூத்தா நடந்துட்டு இருக்கு? போ, பெட்டிய கொண்டு போய் கார்ல வை. அன்னக்கொடியோட கதை முடிஞ்சிருச்சுன்னு உங்களுக்கு செய்தி வரும், காத்துக்கிட்டு இங்கே உட்கார்ந்துட்டு இருங்க.
ஐயா, இனிமே நான் உங்க கூடவே இருக்க போறேன். இனிமே உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குமா. நீ என் கூடவே இருப்பேன்னு சொன்னது என் மக அண்ண கூட திரும்பி வந்த மாதிரி எனக்கு ஒரு புது தெம்பே வந்திருக்குமா. அண்ண கூட தேடி கண்டுபிடிச்சு கொடுத்தா ஐயாவுக்கு இன்னும் தெம்பு வந்துடும். நான் அதை செய்யணும், செய்வேன், கண்டிப்பா செய்வேன். அண்ண கூட எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு ஐயா கிட்ட ஒப்படைக்கணும்.